ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சித்து ஷேர் பண்ண குவஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்கான சூப்பரான விஷயங்களையும், தென் நம்ம குமரன் மீனாவோட சூப்பரான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஹேமா பார்த்தோம்னா ஃபுல்லாக ஹார்ட் சிம்பிளாக ஷேர் பண்ணி இந்த க்யூட்டான ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷேர் பண்ண இந்த ஃபோட்டோ செம ஹோம்லியாக சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதாங்கிறத கீழே தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தினம் பார்த்தோம்னா, டே என்ஸ் வித் ஹாப்பி கிளிக்ஸ், ஹேஷ்டாக் ஹாப்பி மைண்ட், ஹேஷ்டாக் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வேர் பண்ணியிருக்க இந்த சாரீ ரொம்பவுமே அழகாக இருக்குது. தென் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சூப்பரான இந்த கிளிக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இது அவங்க வீட்டில் ஓணம் செலிப்ரேட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஓகே, அடுத்து நம்ம சித்து பார்த்தோம்னா ரசிகர்களோட சூப்பரான கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வரிசையாக பார்ப்போம். இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனதும் இவங்க அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது ஒரு ரசிகர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இனிமேல் நடிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையான்னு? என்றும் உங்களுக்காக நான் உங்கள் முல்லையாக, டோன்ட் பிலீவ் இன் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர். தென் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டதுக்கு, எல்லோரும் என்னைய அவங்க வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறீங்க, ஸோ எனக்கு உலகம் ஃபுல்லாகவே வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம பிஎஸ் ஆர்மிலேருந்து ஒருத்தர் பார்த்தோம்னா, முல்லை கதிர் அழுகிறத பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சித்துவோட ரிப்ளை என்னென்னா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, அழுதழுது நாலு நாள் கண் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் எதை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐ எம் ஏ செல்ஃப் மேட் கேர்ள், என்னோடய சக்ஸஸுக்கு பின்னாடி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் டிக்டாக்கை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூட்டான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இதுதான் சித்து ஃபஸ்ட் ஒர்க் பண்ண டிவி சேனல். தென் ஸ்டார் ஜோடிகள் ஷோவில் ஏக்கா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு ஒருத்தங்க கேட்டதுக்கு, ஆரம்பத்தில் என்னை கூப்பிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ரீசன்னு தெரியல, சடனாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, அடுத்து நம்ம கதிரோட ஃபேன் பேஜில் ரீசெண்டாக வந்த செம எடிட்டிங் ஃபோட்டோலாம் பார்ப்போம். இது பார்த்தோம்னா கதிர் முல்லை கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்பவுமே அழகாக ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சதாங்கிறத கீழே சொல்லுங்கள். தென் டார்க் மூடில் இருக்க இந்த எடிட்டை பாருங்களேன், வேறு லெவல்னு தான் சொல்லணும். இதுவும் ரொம்பவும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது நம்ம இங்கே பார்த்த எடிட்ஸில் அப்படிங்கிறத கீழே தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.